பிஎம்எல்ஏ எப்போ வரும்னா, நீங்கள் லஞ்சம் ஊழல் வாங்கினா மட்டும் பிஎம்எல்ஏ வராது. அது பாதி பேருக்கு புரியல. இடி வந்து இப்போ ஒரு வேலையை ஒரு காலேஜ் முடிச்சு தரேன், ஒரு எம்பிபிஎஸ் சீட் வாங்கி தரேன், 5 கோடி ரூபாய் லஞ்சம், ஒரு பில்டிங் பிளான் பர்மிட் வாங்கி தரேன், 1 கோடி லஞ்சம், அப்போல்லாம் பிஎம்எல்ஏ வராது. அப்போ அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் வரும், சிபிஐ வரும், அந்த மாதிரி விஷயம். அதெல்லாம் இடியை பார்க்கும்போது ஜுஜிபி, இன்கம் டேக்ஸோ சிபிஐயோ ஜுஜிபி. இடிங்கிறது ஒரு மான்ஸ்டர், பூதம் மாதிரி. அது இப்போ வெளிநாட்டில் பணம் நீங்கள் புதைக்கிறீங்கன்னா நீங்களே பொட்டியில் பணம் தூக்கிட்டு போக முடியாது. இப்போ லண்டனில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க வச்சுங்க, துபாய் வழியாக தான் போக முடியும், சிங்கப்பூர் வழியாக போக முடியும், மலேசியா வழியாக போக முடியும், ஸ்ரீலங்கா வழியாக போக முடியும், மால்டீவ்ஸ் வழியாக போக முடியும். அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். ஆனால் உங்களுக்கு இந்தியாவில் என்னென்னா, சென்னையில் உட்கார்ந்த பிறைய நீங்கள் ஒரு ஆள்கிட்ட வந்து 100 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த நாட்டு கரன்சியை மலேசியாலேயோ துபாயிலையோ கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. குருவின்னு பேர் அவங்களுக்கு, ஹவாலா பணம், அந்த பணத்தை கொடுத்துருவாங்க. இப்போ துபாய் மாதிரி நாடுகளில் வருமான வரி கிடையாது. நீங்கள் பேங்க்கில் 100 கோடி 10,000 கோடி போட்டால் கூட ஏன் போட்டேன்னு கேட்க மாட்டான், அதுக்கு வரியும் கட்ட வேண்டிய தேவையில்லை. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு வெள்ளையாக்கிடுவாங்க. இங்கே கருப்பு பணத்தை ஒரு ஆள்கிட்ட பணமாக கொடுத்து அவன் அந்த ஊரில் வந்து சிங்கப்பூரோ மலேசியாவோ துபாயோ அந்த நாட்டு பணத்தை கொடுத்து அதை பேங்க்கில் போட்டு வெளியாகிடுவாங்க. அந்த பேங்க்லேருந்து லண்டன்லேயோ யூரோப்லேயோ ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவாங்க. சரி, லண்டன் யூரோப் என்ன சொல்லும், நான் கேஷாக வாங்க மாட்டேன்ப்பா, எனக்கு பேங்க் வழியாக பணம் வருதா நான் விற்கிறேன், ஏன்னா அது லீகல். பேங்க் வழியாக பணம் வந்தால் லீகல். பேங்க்குக்கு எப்படி பணம் வந்ததுன்னு அவன் கேட்க வேண்டிய வேலை, விற்கிறவனுக்கு கிடையாது. எனக்கு பேங்க்கில் பணம் வருதா விற்றுட்டு போகிறேன். இந்த மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நீங்கள் தனியாக செயல்பட முடியாது, ஒரு குழு செயல்படும். உங்கள் பணத்தை வாங்குறதுக்கு ஒருத்தர் சென்னைக்கு வருவான், அவங்ககிட்ட நீங்கள் கேஷை கொடுப்பீங்க, கோல்டை கொடுப்பீங்க, அதை வாங்கி எடுத்துகிட்டு போவான், அதை ஒரு இடத்துல கொடுப்பான், ஒரு மெசேஜ் அனுப்புவான், அந்த மெசேஜை பார்த்துட்டு துபாய்க்காரன் அந்த பணத்தை பேங்க்கில் போடுவான், இல்லை கேஷாக கொடுப்பான். இவ்வளவு ஆட்கள் இன்வால்வ், அதில் இவ்வளவு ஆட்கள் இன்வால்வில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ பொன்முடி மேட்டரில் அப்படி தான் நடந்திருக்கு. இது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அரசு. இப்போது இப்படி ஒரு கம்பெனி தொடங்குறீங்க, 10,000 கோடி ரூபா உங்களுக்கு வந்து நீங்கள் மக்கள்கிட்டேருந்து பணத்தை வசூல் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனி துவக்கிறீங்க, மக்கள் வந்து நிதி கொடுக்குறாங்க, ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் ஒரு கம்பெனி வாங்கணும், 10,00,000 கோடி ரூபா கொடுத்து வாங்கலாம். எல்லாம் ரிசர்வ் பேங்க் வழியாக போச்சு வச்சுக்கோங்க, ஒன்றும் உங்களை கேட்காது. அமெரிக்கா கம்பெனி வாங்குறியா, அமெரிக்காவில் ஆஃபீஸ் வாங்குறியா, ப்ராப்பர்ட்டி வாங்குறியா, என்ன வேணால் வாங்கிக்கோ, ரிசர்வ் பேங்க் வழியாக போனோம். அதுமாதிரி அமெரிக்காவில் வந்து நீ 10 கோடி ரூபா லாபம் சம்பாதிக்கிறியா, இந்தியா கொண்டு வா, பேங்க் வழியாக கொண்டு வா, 2 கோடி வட்டி கட்டு, இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டு, மீதி 8 கோடி நீ எடுத்துக்கோ. அதுதான் நியாயமான முறை. நீ வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணணும், முதலீடு பண்ணக்கூடாதுன்னோ வெளிநாட்டில் சம்பாதிக்க கூடாதுன்னோ கிடையாது. கள்ளத்தனமாக அரசாங்கத்தை ஏமாற்றும் வழியாக நீங்கள் செய்யும் காரியங்கள் பண்ணாதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் மூக்க உள்ள விடும். என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்ததுன்னா ஒட்டகத்துக்குள்ளே யானை வந்த மாதிரி, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மேட்டரில் பொன்முடியும் கௌதம சிகாமணியும் எனக்கு கிடைத்த தகவலின்படி, டெல்லி தகவலின்படியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் தகவலின்படியும் வசமாக மாட்டியிருக்காங்க. ஆனால் மற்ற அமைச்சர்களை பார்க்கும்போது தண்டனை கம்மியாக வரலாம், ஏன்னா இது அவ்வளோ பெரிய குத்தம் கிடையாது. ஆனால் கவர்னரை பகைச்சிருந்ததுனால, பொன்முடி கவர்னர் அடிக்கடி இரிட்டேட் பண்ணதுனால கவர்னர் நிறைய ஆதாரங்களை தேட ஆரம்பிச்சிட்டார். பொன்முடியோட பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக தேடி, அவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவரும் ஒரு பெரிய பதவியில் இருந்தார், அவரும் ஒரு முக்கியமான ஒரு நபர், புலனாய்வுத் துறையில் பிரபலமானவர். அவர் கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்து ஆரம்பித்தார்னா ரெட்டை தலைவலி மாதிரி, ரெண்டு பக்கம் தலைவலி. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆல்ரெடி உள்ளே பூந்துட்டான், கவர்னர் இருக்கிற மேட்டர்லாம் கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. கவர்னர் என்ன பண்ண, எல்லாம் வாங்கி 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 டெல்லிக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அமைச்சிட்ருக்காரு. ஏன்னா அவர் நீங்கள் அவரை அசிங்கம் பண்ணுறீங்களே. ஸோ எதிரிகளை வளர்த்து 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 நம்ம தலை நம்மளே மண்ணவாரி போட்டு நம்ம மரணம் இருக்குது. சரிங்க சார், இப்போ அமலாக்குதிரை பார்த்தீங்கன்னா ஒரு